மார்வல் ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டெட்பூல் உள்வரின் இவங்க எல்லாத்துடைய ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எதிர்பார்த்தது டெட்பூல் அண்ட் உள்வரின் அப்படிங்கிற இந்த படத்திற்காக தான் ஸோ மார்வல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் அவங்க வாங்கினதன் காரணமாக அதில் வந்து அவங்க பண்ணியிருந்த சூப்பர் ஹீரோ ஃபேண்டஸியாக இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்மென் ஸோ இந்த மாதிரி சீரிஸ்களெல்லாம் வந்து இப்போ மார்வல் ஸ்டுடியோஸ்களை கொண்டு வரதுக்காக தான் எம்சியு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு படங்களிலுமே வந்துட்டு வேற வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ணப்பட்ட இவங்களுடைய திரைப்படங்கள் பூராத்தையும் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொண்டு வராங்க ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மல்டி மல்டிவர்ஸ் அப்புறம் வந்து டிவிஏ சோ இந்த மாதிரி வேற வேற பேர்கள் எல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷனுமே வந்து ஒவ்வொரு வாட்டி கொடுத்துட்டே இருக்காங்க அண்ட் ரொம்ப ரீசன்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் சோ வேற வேற கேரக்டர்ஸ் வந்துட்டு இதர மூவிஸ்ல இருந்து உள்ள வந்து இன்னைக்கு வந்து சிறப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி தான் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் சோ மிச்ச மார்வல் படங்கள் அதாவது அவெஞ்சர்ஸ் ஆகட்டும் கேப்டன் அமெரிக்கா அயன் மேன் பிளாக் விடோ சோ இந்த படங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ டெட்பூல் வந்து கொஞ்சம் வெளிய இருக்கும் ஏன் அப்படினா டெட்பூல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோன் லாங்குவேஜ் ஆகட்டும் வயலன்ஸ் ஆகட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி அடல்ட்ஸுக்கான படமாகவே வச்சிருப்பாங்க ரொம்ப செக்ஷுவல் நியூடிட்டி மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படினாலும் லாங்குவேஜஸ் அண்ட் வயலன்ஸ்க்காக இந்த விஷயம் வந்து கருதப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆக்கணும் இன்றைக்கி வந்து எல்லா படங்களையும் காமனாக வயலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால டெட் பூலையுமே இந்த ஒரு சீரீஸ்குள்ளே வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த கதைக்களமானதும் வந்துட்டு இந்த மல்டிவர்ஸ் எப்போ உடஞ்சதோ அதாவது இந்த லோக்கி சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவேளை டெட் புல் அண்ட் வில்வரின் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்லி மார்வல் மூவிஸ் மட்டும் பார்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி லோக்கி சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ வந்து நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி இதர மார்வல் ஸ்டோரிஸ் இருக்கக்கூடிய ஃபண்டாஸ்டிக் ஃபோர் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்மென் ஸோ இந்த மாதிரியான படங்களையும் ஒரு சின்ன கிளான்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இது யாரு இது யாருன்னு நீங்க கேட்க தேவையில்ல உங்களுக்கே தெரிஞ்சது அது யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கு ஸோ யார் யார் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லாம் வந்து தேட்டரில் சில்லறைகளை சிறப்பு மூமெண்ட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க பட் இந்த படத்துல நிறைய பழைய கேரக்டர்ஸ் அதாவது டூ ரெசிஸ்டன்ஸ் பீரியட்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல உள்ள கொண்டு வந்திருக்காங்க சோ அத வந்து இந்த படத்துல சிறப்பா பண்ணிருக்காங்க ரொம்ப ரீசன்ட்டா மார்வல்ஸ்ல வந்த இதர படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்கு கேம் போர் அடிக்கல ரொம்ப ஒரு மாதிரி டல் ஃபேக்டர் இல்லாம படத்துல வந்து என்ன தேவை அந்த எங்கேஜ்மென்ட் ஃபேக்டர் வந்து முழுக்க முழுக்க கொடுத்திருக்காங்க சோ படத்துல வந்து டெட் புல்ல நடிச்ச கூடிய ரைட் நால்ஸ் அவருடைய அந்த ஆக்சன் கொஞ்சம் தெரியும் சோ ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டப்பிங் இந்த ரெண்டு லேங்குவேஜஸ்லயே இந்த படத்துடைய விஷயம் வந்து எங்கயுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இல்ல ரொம்ப ஜாலியாவே இருக்கு சொல்வாங்க இங்கிலீஷ்ல பார்த்தா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டெட் புல்னாலே அந்த லேங்குவேஜ் தான் அந்த ஃபன் தான் அப்படினு பட் தமிழ்லயுமே அந்த பண்ண வந்து சூப்பரா ஒரு கோட் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக இங்கிலீஷ்ல என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே டப் பண்ணிருக்காங்க அதனால அந்த ஃபன் எலிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜ்ல பாக்குறப்ப இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கு என்ன கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் ஃபோர் லாங்குவேஜஸ் இருக்கும் அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உள்வரின் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொண்டு வராங்க சோ நம்ம பாத்துருப்போம் மேபி பழைய படங்கள்ல உள்ளூர் இருந்து செது போயிருப்பாரு பட் இந்த படத்துல எப்படி ரிவோக் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட கையில எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க சோ ஆஸ் ஆஃப் நோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எப்படி வந்து இந்த மல்டிவர்ஸ்ல கொண்டு வரலாம் எல்லாரையுமே யுனைட் பண்ணி ஒரே படமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மார்வாய் கிட்ட இருக்கிறனால அவங்க வந்து நிறைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ட தான் இப்போ கையில் எடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறீங்க ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் வரணும் அப்படின்னா இன்னும் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போதான் தான் எல்லாருமே அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறமா தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒரு பெரிய சைஸுக்கான விஷயத்தை வந்து கொடுத்துருவாங்க சோ இப்போ மோர் ஓவர் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் ஃபேஸ்லயே தான் இருக்கு ஏன்னா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து வெனமுடைய அடுத்த சீரிஸ் த லாஸ்ட் டான்ஸ் இருக்கு ஸோ அதுவும் மல்டிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கு ஆனால் அதனை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா அப்படி அடுத்த ரன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்களை வந்து மார்வல் லைனப்பில் வச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் சீரிஸுமே ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லா சைட்லையுமே மார்வல் இருந்து இறங்கி எல்லா ஹீரோஸையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் என்ன இப்போ மார்வெல் படங்களை பார்க்குறப்ப நமக்கு ஒரே ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒருவேளை செத்து போயிருந்தா கூட கண்டிப்பாக வேற ஏதாவது இன்னூஸ்லேருந்து கொண்டு வந்து நீங்கள் வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இப்போ நமக்கு இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய அயன் மேனோ கேப்டன் அமெரிக்கா அவங்களா இல்லை நீங்கள் நினைச்சிங்கன்னா மேபி இனி வரக்கூடிய நாட்களில் டெஃபினெட்டாக நீங்கள் வந்து அவங்கள பார்க்கலாம் பட் டெஃபினெட்டாக இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ்கார சில பல சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் இருக்கு ஸோ மறக்காம நீங்கள் டெட் புல் அண்ட் புல்வரின் படத்தை தேட்டர்ஸில் பாருங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க அடிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே போடுங்க